Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala Sayyidin al-Mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala. Ya ayyuhal ladhina amanu innama al-mushrikuna najasun. Fala yaqrabu al-masjid al-harama ba'da amihim hadha. Wa in khiftum aylatan fasawfa yughniikumullahu min fadlihi inshaah. Inna allaha alimun hakeem. قاتل الذين لا يؤمنون بالله ولا باليوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله ولا يدينون دين الحق من الذين أوتوا الكتاب حتى يؤتوا الجزية عن يد وهم صاغرون. سورة التوبة 28-29 آياتكل إذ الله تعالى سلهندان يا أيها الذين آمنوا يا إيمان كن دمكلي إنما المشركون نجسون نتشماها مشركين قل أسدت ما نورهل فلا يقرب المسجد الحرام بعد آمهم هذا எனவே இந்த வருஷத்துக்கு பின்னாடி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை அவர் நெருங்க வேண்டாம், அந்த பகுதியில் ஹரமுடைய பகுதி நுழைய வேண்டாம். அல்லாஹு தஆலா தன்னுடைய மூமினான பரிசுத்தமான அடியார்களை பார்த்து தீனாலையும் உடலாலும் சுத்தமான மூமின்களை பார்த்தல்லா ஏவுகின்றான். முஷ்ரிக்கீன்கள் அவங்க அகீதா கொள்கையால் மார்க்கத்தால் அவர்கள் அசுத்தமானவர்கள். எனவே அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவர்கள் அதை விட்டு அவர்கள் வெளியாக்குங்கள். அவர்கள் இந்த ஆயத்து இறங்கினத்துக்கு பிறகு அவங்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இறங்கக்கூடாது. இந்த ஆயத்து இறங்கியது ஹிஜ்ரி 9 அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடன் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில் அறிவிக்கும்படி சொன்னார்கள். அல்லாஹ் யஹுஜ்ஜ பாத ஹாத லாமி முஷ்ரிக், இந்த வருஷத்துக்கு பின்னாடி முஷ்ரிக்கீன்கள் யாரும் ஹஜ்ஜு செய்யக்கூடாது, காபாவுக்கு வரக்கூடாது, காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த கட்டளை அல்ஹம்துலில்லா அதிலிருந்து பூர்த்தியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. இதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கடிதம் எழுதினார்கள் தங்களுடைய ஆட்சிக்குட்பட்டவர்களுக்கு. யஹூதி நஸ்ரானிகள் கூட வேற பள்ளிவாசல்களில் நுழைவதை கூட அவர்கள் தடை செய்யும்படி, நுழையக்கூடாது, அவர்கள் நுழைய விடாதீங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நம்ம முஷ்ரிக்குன நஜஸ், முஸ்லீம்கள் நஜீஸ். இந்த ஆயத்தை கீழே கத் அத்தா ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அல் ஹராமுக்குல்லு மஸ்ஜித். மஸ்ஜித் என்று சொன்னால் இங்கே மஸ்ஜித் அல் ஹராம் என்று சொன்னதைக்கே அது அந்த பள்ளிவாசலுடைய பகுதி மட்டுமல்ல, ஹரம் முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும், ஹரமுடைய எல்லை அனைத்தும் மஸ்ஜிதில் சேரும். அந்த பகுதியில் அவர்கள் நுழையக்கூடாது. அதனால் இந்த ஆயத்திறங்கினத்துக்கு பிறகு முஷ்ரிக்கீன்கள் காபாவை நெருங்கக்கூடாது, ஹரமில் நுழையக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். இந்த ஆயத்து மூலமாக முஷ்ரிக்கீன்கள் நஜீஸ் என்ற விஷயம் இருக்கிறதே அது தெரிய வருகின்றது, அது விளங்குகின்றது. ஆனால் ஹதீஸில் வந்திருக்கால் மூமின் லா யஞ்ஜுஸ், மூமின்கள் நஜீஸ் ஆக மாட்டார்கள். குளிப்பு கடுமையானாலும் கூட அவர்கள் நஜீஸ் ஆக மாட்டார்கள். அவங்க குளிச்சு கொள்ள வேண்டும், ஆனால் அதனால் அவங்கள தொட்டா ஒழுமுறையும் என்று கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் காஃபிர்களுடைய உடல் மார்க்கம் இது ரெண்டும் நஜீஸா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதிகமான உலமாக்களுடைய கருத்து உடல் அதே மாதிரி அவங்களுடைய மார்க்கம் இதுவும் நஜீஸ் தான், நஜீஸ் இல்லை என்று சொல்லி சிலருடைய கருத்து நஜீஸ் ஆன அதிகமானுடைய கருத்து உடல் நஜீஸ் அல்ல, மார்க்கம்தான் நஜீஸ். அதனால் அவங்களுடைய அவங்க சமைத்த சாப்பாடுகள் அதுகளை அதே மாதிரி வேதக்காரர்கள் சரியான முறையில் அறுத்திருந்தால் அது கூட சாப்பிடும்படி அல்ல அனுமதி கொடுத்திருக்கின்றான். வாஹரியா மதுஹபை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நஜீஸ், அவங்களோட உடம்பும் நஜீஸ் என்று சொல்கின்றார்கள். அதை வச்சு தான் அர்ஷாஸ் ரஹமத்துல் அலைஹி ஹசன் ரதி அல்லாஹு தலான் ஹசன் ரஹமத்துல் அலைஹியுடைய ஒரு கருத்தும் இருக்கின்றது. யார் யஹூதி யார் காஃபிர்களோட முசாஃபஹா செய்கிறாங்களோ அவங்க ஒளி செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதனால் ஒழுமுறை நடத்தமல்ல, முஸ்தஹப் நடிப்பில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அடுத்து அல்லாஹு தலா சொல்கிறான், வைன் ஹிஃப்து மாயிலத்தன், நீங்கள் ஏழ்மையை பயந்தீர்கள் என்று சொன்னால் ஃபசோஃபயோகு நீக்கும் உல்லாஹுமின் ஃபகுலே, அல்லாஹு தாலா உங்களுக்கு தன்னுடைய அருளிலிருந்து கிருபையிலிருந்து எல்லாம் உங்களை செல்வசியமான ஆக்குவான். அப்போ இந்த ஆயத்து இறங்கின நேரம் மக்கள் பேசிக்கொண்டாங்க, முஷ்ரிக்கீன்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் வராங்க, அதனால் ஏனைய காஃபிர்கள் தூரத்திலிருந்து வந்து
அதனால் எங்களை வியாபாரம் பெருகி கொண்டு போகுது. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்துச்சு. காஃபிர்கள் அதிகமாக அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் வாரத்தினால் அவங்களோட மெயின் பஜாருடைய பீரியட் ஹஜ்ஜுடைய காலமாக இருந்துச்சு. அதனால் சீசனே இல்லாமல் ஆகிடும், எங்களுடைய வியாபாரங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் என்று அவங்க பேசிக்கொண்டாங்க. அதனால் அல்லாஹுத்தன் இந்த ஆயத்திறக்கினான், வைன் ஹிஃப்து மாயிலத்தன், நீங்கள் ஏழ்மையை பயந்தால் ஃபசோஃபையோகு நீக்கு முல்லாகும் இஃபாதுலி, அல்லாஹு தலா இன்னொரு வழியில் உங்களுக்கு செல்வத்தல்லா தருவான் இன்ஷா, அவன் ஆடினால் அவனுக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லை, அவன்கிட்ட இதை கொண்டு தான் அவனுக்கு ரிஸ்க் அளிக்கொண்டு இல்லை. அல்லாஹு தலா தன்னுடைய மறைமுகமான ஹசானாலிருந்து வேறு வழியில் அல்லாஹ் உதவி செய்வான். அது எப்படின்னு அல்லாஹு தலா அடுத்த ஆயத்தில் சொல்கின்றான். அடுத்து நல்லா ஹலீமுன் ஹக்கீம், அல்லாஹு தலா சட்டம் அமைக்கிற விஷயத்தில் அல்லாஹு தலா மிக நுணுக்கமானவன், மிக நுணுக்கமானவன். அவன் உங்களுக்கு எது எது உங்களுக்கும் சிறந்தது என்றதெல்லாம் அறிந்திருக்கின்றான். அதே மாதிரி அவனுடைய செயல்கள் பேச்சுக்கள் அனைத்தும் ஹிக்மத் பொருந்தியது. அவன் தன்னுடைய கட்டளைகளையும் அவன் ஞானவான் நீதியானவன். எனவே அல்லாஹு தலாவுக்கு பதிலாக உங்களுக்கு ஜிஸ்யாவுடைய வாசல் எல்லாம் திறந்து கொடுத்தான். அதனால் அல்லாஹு தலா சொல்கின்றான், قاتلوا الذين لا يؤمنون بالله ولا باليوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله. எந்த மக்கள் அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருக்கின்றார்களோ, இதே மாதிரி அல்லாஹு தாலா எந்த ஒன்றை ஹராமாக்கி இருக்கின்றானோ, அல்லாஹுடைய ரசூல் எந்த ஒன்றை ஹராமாக்கி இருக்கின்றார்களோ, அதை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ, வலா யதீனூன் அதீனல் ஹக், ஹக்கான மார்க்கத்தையும் பின்பற்றாமல் இருக்கின்றார்கள். மினல்லதீன ஊத்துல் கிதாப், அவங்க யார் என்றால் வேதக்காரர்களிலிருந்து யார் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அவங்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். எது வரைக்கும் என்றால் அவங்க இஸ்லாத்தை தழுவணும், அப்படி இல்லை என்றால் ஹத்தா யுத்துல் ஜிஸ்யா, அவர்கள் ஜிஸ்யா கொடுக்க வேண்டும். அவன் எதி வகும் சாகிறூன், அவர்கள் தாழ்வடைந்தவர்களாக கேவலம் அடைந்தவர்களாக உங்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் உங்களுக்கு ஜிஸ்யாவை கொண்டு கொடுக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹு தலா செஞ்சான். எப்போ இவர்கள் இந்த வேதக்காரர்கள் இவங்க அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தார்களோ, அப்போ அவங்களிடத்தில் நபிமாருடைய தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பொய்ப்பிச்சதுனால ஏனைய ரசூல்மார்களையும் அவங்க ஈமான் கொண்டவராக கருதப்பட மாட்டார்கள். அவங்க ஏனைய நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முந்தைய நபிமார்கள் நன்மாராயம் சொல்லியிருந்தார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமாருடைய தலைவர் அவங்களை பொய்ப்பித்ததுனால ஏனைய நபிமார்களையும் அவர்கள் பொய்ப்பித்தவராகத்தான் கருதப்பட்டார்கள். அதனால் அவங்க மனோயிச்சியை பின்பற்றினதன் காரணமாக அவங்களுடைய ஈமான் அவர்கள் ஏனைய நபிமார்களை ஈமான் கொண்டிருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஈமான் நபிமாருடைய தலைவர்களை பொய்ப்பிச்சதுனால நிராகரித்ததுனால ஏனைய நபிமார்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகத்தான் கருதப்பட்டார்கள். அதனால் அல்லாஹு தலா சொல்கிறான், இவங்க காஃபிர்கள், இவங்க ஈமான் கொள்ளாதவர்கள், எனவே அவங்களோட யுத்தம் செய்யுங்கள். இப்போ இந்த ஆயத்தை இறங்கின நேரத்தில் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி முஷ்ரிக்கீன்களோடு தான் அல்லாஹு தாலா யுத்தம் செய்யும்படி சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா வேதக்காரர்களோடையும் யுத்தம் செய்யும்படி அல்லாஹு தலா கட்டளையிட்டிருக்கின்றான். அப்போ முஷ்ரிக்கீன்களோட யுத்தங்கள் நடந்துச்சு, பத்ரிலிருந்து பிடிச்சி மக்கா வெற்றி வரைக்கும் அந்த யுத்தங்களில் மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். இஸ்லாம் பரவ தொடங்கிச்சு. கூட்டம் கூட்டமாக மக்கள் ஜசீரத்துல் அரப் அரபி தீப கற்பத்தில் இருந்து வந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் உறுதியாகிட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது அவங்களுக்கு அல்லாஹு தாலா வேதக்காரர்கள் யகூதிகள் நசரானிகளோடு யுத்தம் செய்யும்படி அல்லாஹு தலா ஏவுகிறான். இது ஹிஜ்ரி 9 இந்த கட்டளையிடப்பட்டது. இந்த கட்டளைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோமாபுரியோடு யுத்தம் செய்வதற்காக நீ படை திரட்டினார்கள். அதில் அல்லாஹு தாலா மக்களை அவங்க திரட்டி கொண்டு போன அல்லாஹு தாலா அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, அவங்களையும் தயார்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் தயாராகினார்கள். ஒரு சிலர் தான் மதீனாலேருந்து அந்த யுத்தத்துக்கு போகல, முனாஃபிக்கீன்களும் ஒரு சில முஸ்லீம்களும் தான், மற்றவங்க அதிகமானவங்க போனார்கள். இது கொஞ்சம் வறுமையுடைய வருஷமாக இருந்தது, அடுத்தது பயங்கர சூடான காலமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நாடி படை திரட்டி கொண்டு போனாங்க, தபூக் வரைக்கும் போனாங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட 20 தங்கினாங்க. அதுக்கு பிறகு அந்த படை வீரர்கள் ரோம் படை பயந்து ஓடிட்டாங்க. பிறகு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வாரத்துக்கு அல்லாஹ் ஒருத்தர் இஸ்திகாரா செஞ்சாங்க. பிறகு
நிலம கஷ்டமாக இருக்கிறதுனால அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், திரும்பி வந்தாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹத்தா யுத்துல் ஜிஸ்யா, அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால், எதின் அவர்கள் உங்களோட ஆதிக்கத்துக்கு கீழாகி அவங்க தாழ்வடைந்தவர்களாக உங்களுக்கு ஜிஸ்யா கொடுப்பார்கள், வஹும் சாகிரூன், அவர்கள் ஜிஸ்யா கொடுப்பார்கள். அதனால தான் வேதக்காரர்களை கண்ணியப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவங்கள முஸ்லீம்களை விட கண்ணியப்படுத்துறது கூடாது, என்னடா அவர்கள் கேவலமானவர்கள், மூதேவிகள் என்ற வேதம் கொடுக்கப்பட்டும் கூட உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறுத்தார்கள். அதனால தான் முஸ்லீம் ஷரீஃப்ல ரிவாயத்தில் வருது, லா தபுத உல் யஹூத வன் நசார பிஸ்ஸலாம், யஹூதி நஸ்ரானிகளுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்லாதீர்கள். வைதா லகீத்தும் அஹதஹும் ஃபி தரீக்கின், ஒரு பாதையில் நீங்கள் அவர்கள் சந்தித்தீர்கள் என்றால், ஃபல்தர் ரோஹும் இலா அல்யகி, அவர்களுடைய நெருக்கடியான பகுதியின் பக்கம் அவர்களை நிர்பந்தியுங்கள். ஏன் இவ்வாறு சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் அவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக பல திட்டங்கள் போட்டாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து யஹூதிகள் நஸ்ரானிகள் இஸ்லாத் அழிக்க முயற்சி செஞ்சதுனால அவங்களுக்கு தண்டனையாக இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கினார்கள். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட எழுதின, அவங்க யஹூதிகளோட கிறிஸ்தவர்களோட செஞ்ச உடன்படிக்கையில் அவங்கள தாழ்த்தி பல நிபந்தனைகள் இட்டார்கள். நசாரா அஹ்லே ஷாம், ஷாம் வாசிகளுடைய கிறிஸ்தவர்களோட உடன்படிக்கை செய்த நேரம் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கிறிஸ்தவர்களை எழுதினார்கள் அவங்களுடைய ஃபாதர்மார், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், ஹாதா கிதாபுன் லி அப்துல்லாஹின் உமர் அமீருல் முஃமினீன், இது அப்துல்லாஹ் உமர் அல்லாவுடைய அடியார் உமருக்கு அமீருல் முஃமினீனுக்கு எழுதின கடிதம் என்று சொல்லி மதீன் இந்த ஊரை சேர்ந்த நசாராக்களுடைய புறத்தில் எழுதப்பட்ட கடிதம். நீண்ட கடிதம் அதில் அவங்க எழுதுகிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடினோம், எங்களுக்கு பாதுகாப்பு அளிங்க, எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தினர் பொருள்களுக்கும் எங்களுடைய மார்க்கத்துக்கும் என்று நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம், நீங்கள் எங்களை வெற்றி கொண்ட நேரத்தில். அதே நேரத்தில் நாங்களும் சில நிபந்தனைகள் இட்டோம், அந்த நிபந்தனைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. நாங்களே சொன்னோம், எங்களோட நகரங்களை நாங்கள் அல்ல என் நகரங்களை சுற்றியோ நகரத்திலேயோ எந்த கோயில்களையும் கட்ட மாட்டோம், இதே மாதிரி கிறிஸ்தவ ஆலயங்களை கட்ட மாட்டோம், துறவிகளுக்குள்ள வீடுகளை கட்ட மாட்டோம், அவங்களோட வணக்க ஸ்தலங்களை கட்ட மாட்டோம், இடிஞ்சி பழசானதை கூட புதுப்பிக்க மாட்டோம், இதே மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு சொந்தமான காணிகளில் நாங்கள் எந்த கையடிக்க மாட்டோம், அதே மாதிரி முஸ்லீம்கள் எங்களோட கோயில் சர்ச்சுகளில் ஆலயங்களில் இரவுலையோ பகல்லையோ வந்து தங்க வந்தால் நாங்கள் தடுக்க மாட்டோம், இதே மாதிரி எங்களோட வீடுகளில் அவங்க பிரயாணிகள் முஸ்லீம்களை கடந்து சென்ற அவர்களை தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம், மூன்று நாள் வரைக்கும் விருந்தோம்பல் செய்வோம், அதே மாதிரி எங்களோட சர்ச்சுகள்லேயோ எங்களோட வீடுகள்லேயோ எந்த ஒரு ஒற்றர்கள் அதாவது சிஐடிமார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்கக்கூடியவர்கள் தங்க வைக்க மாட்டோம், முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த ஏமாற்றக்கூடிய செயலை செய்ய மாட்டோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை படித்து கொடுக்க மாட்டோம் என்றால் கிறிஸ்தவர்கள் குர்ஆனை படித்தாங்க குர்ஆனுக்கு எதிராக இயங்குறதுக்காக வேண்டி அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஷிருக்கான காரியங்களை வெளிப்படுத்த மாட்டோம், ஷிருக்கும் பக்கம் யாரும் அழைக்க மாட்டோம், இதே மாதிரி எங்களுடைய உறவினர்கள் யாராவது இஸ்லாத்தின் நுழைய விரும்பினால் அதை நாங்கள் தடுக்க மாட்டோம், முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவோம், முஸ்லீம்கள் வந்து எங்களோட இடத்துல நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல யாராவது முஸ்லீம் என்று உட்கார விரும்பினால் நாங்கள் எலும்பி அவருக்கு இடம் கொடுப்போம், எந்த ஒரு விஷயத்திலையும் முஸ்லீம்களுடைய ஆடைகள் தொப்பி தலைப்பாகை செருப்பு எது எந்த ஒரு காரியத்தை நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக மாட்டோம், அதே மாதிரி ஆயுதங்களை தூக்க மாட்டோம், வாழை ஏந்தி கொண்டிருக்க மாட்டோம், முஸ்லீம்களுடைய பேச்சு மாதிரி நாங்கள் பேச மாட்டோம், அவங்களுடைய பேர்கள் மாதிரி பேர் வைக்க மாட்டோம், இதே மாதிரி எங்களுடைய மோதிரங்கள் அரபி எழுத்துக்களால் எழுத மாட்டோம், சாராயம் விற்க மாட்டோம், இதே மாதிரி நிறைய அவங்க நிபந்தனைகளால் எழுதினாங்க. எந்த அளவுக்குண்டா எங்களுடைய சேச்சைகளை கூட சிலுவைகளை கூட நாங்கள் அறைய மாட்டோம், சிலுவைகளை நாங்கள் சுமந்திருக்க மாட்டோம், முஸ்லீம்களுடைய பாதைகளில் அவங்களுடைய பாசார்களில் கூட எங்களுடைய வேதங்களை நாங்கள் பைபிள்களை கூட பகிரங்கமாக வைக்க மாட்டோம், அதே மாதிரி எங்களுடைய சேச்சுகள நாங்கள் நாக்கூஸ் அந்த ஊதுகுழல்களை ஊதுவதாக இருந்தாலும் சரி அது சத்தமாக ஊத மாட்டோம். அடுத்தது முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய சேச்சுகளில் எங்களுடைய உபதேசங்களை கூட நாங்கள் மெதுவாகத்தான் செய்வோம். இதை மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க நிபந்தனை இட்டார்கள். அதில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இதெல்லாம் வாசித்ததுக்கு பிறகு
இன்னொரு நிபந்தனை சொன்னாங்க, வலா நத்ரிபு அஹதம் மின் முஸ்லிமீன், முஸ்லீம்களை நாங்கள் யாரையும் அடிக்க மாட்டோம் என்ற நிபந்தனைகள் கூட அவங்க எழுதினாங்க. இது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய மார்க்கம் உடையர் எல்லாரும் மீது இந்த நிபந்தனை நாங்கள் இடுகிறோம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிபந்தனை முன்வைச்சார்கள். இதெல்லாம் இன்னும் கடினமான நிபந்தனைகள் அவர்களுக்காண்டு வைக்கப்பட்டதை காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக பயங்கரமாக அவங்க இயங்கினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனையாக இந்த மாதிரி நிபந்தனைகள் அவர்கள் மீது அல்லாயிட்டான். அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லா வக்காலத்து நசார் அல் மசீஹ் இப்னுல்லா. யஹூதிகள் சொல்கிறாங்க அவங்களுடைய குஃப்ருடைய உச்சகட்டம், அவங்க எவ்வளோ மோசமானவர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இன்னும் குஃபார்களுக்கு எதிராக, அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா ரோஷம் ஊட்டுகிறான். இவங்க சொல்கிறாங்க யஹூதிகள், உஸைர் இப்னுல்லா, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுடைய மகன் என்று சொல்லி யஹூதிகள் சொல்கிறாங்க. நசரானிகள் சொல்கிறாங்க வக்காலத்து நசாரா மசீஹ் இப்னுல்லா, ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இட்டுக்கட்டி பகிரங்கமான பாவமான மோசமான பேச்சுக்கள் கூட அவங்க சொல்கிறாங்க. உஸைர் அலி இஸ்லாத்தை யஹூதியர் சொல்கிறாங்க அல்லாஹுடைய மகன்டு. இது மிகப்பெரிய ஒரு வழிகேடான காரியம். அறிஞ்சு கொண்டு அல்லாஹுக்கு மகன் இல்லை என்று தெரிஞ்சு கொண்டவாறு சொல்கின்றார்கள். இதே நசரானிகள் வழிகட்டவர்கள் மசீஹ் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாத்துடைய விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க அல்லாஹுடைய மகன். அல்லாஹு தலை இவங்க ரெண்டு பேரையும் பொய்ப்பிச்சு அல்லாஹு தலை சொல்கின்றான். தாலிக்கு கவுலுகும் பி அஃப்வாஹிஹிம், இவங்க தங்களுடைய வாயினால் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் இது. யுதாஹி கவுலல் லதீன கஃப்ருமின் கபுல், இதுக்கு முன்னாடி நிராகரித்தவர்கள் என்ன பேச்சுக்கள் பேசினாங்களோ அதுக்கு அவர்கள் ஒப்பாகின்றார்கள். இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க காஃபிரோடைய பேச்சுக்கு வழிபட்டு அதுக்கு ஒப்பாகித்தான் சொல்கின்றார்கள். அவங்க வழிகட்ட மாதிரி இவங்க வழிகட்டார்கள். எனவே காத்தலகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக, இல்லாமலாக்குவானாக. இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காத்தலகுமுல்லாஹ் என்பதுக்கு லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சாபமிடுவானாக, தன் அருளை விட்டு தூரமாக்குவானாக என்று அர்த்தம் சொல்கின்றார்கள். அன்னயு ஃபகூன், எவ்வாறு இவர்கள் வழிகட்டு ஹக்கான பார்வை விட்டு வழிகட்டு பாத்திலும் பக்கம் அவர்கள் திரும்பி இருக்கின்றார்கள், எவ்வளோ பேர் எட்டுக்கட்டவர்கள் கட்டுகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்ல, இத்தஹது அஹ்பாரஹும் வருஹுபானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மசீஹ் இப்னு மரியம், இவர்கள் தங்களுடைய அஹ்பார் என்று சொன்னால் ஹிப்ருக்கு பன்மை, யஹூதிகளுடைய அறிவாளிகள் ஆலிம்களுக்கு ஹிப்ர் என்று சொல்லப்படும். அவர்கள் வருஹுபான், இவங்க நஸ்ரானிகள் தங்களுடைய வணக்கசாலிகளை ஆபிதுகளை எடுத்துக்கொண்டார்கள். அர்பாபம் மின் தூனில்லா, அல்லாஹை விட்டு போட்டு ரப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வல் மசீஹ் இப்னு மரியம், இதே மாதிரி ஈசா அலி இஸ்லாத்தையும், மரியமுடைய மகன் ஈசா அலி இஸ்லாத்தையும் அவர்கள் ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். இதனால தான் இவ்வாறு இவர்கள் வழிகட்டு போனார்கள். அதீப்னு ஹாத்திம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாவத்தை அவர்கள் அடைந்த பொழுது, ரசூலுல்லா நபியாக வராங்க, மதீனாவுக்கு வராங்க என்று செய்து கேள்விப்பட்டுடனே அவர் ஷாமுக்கு ஓடிட்டார், தப்பி ஓடினார் என்று அவர் ஜாஹிலியாவுடைய காலத்தில் நஸ்ரானி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்போ அவருடைய சகோதரியும் அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்த சில மக்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க, முஸ்லீம்கள் பிடிச்சி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரோட சகோதரி மீது உபகாரம் செஞ்சு அவள் உரிமை விட்டு அவருக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினாங்க. அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய சகோதரனை போய் சந்திக்கிறா, அதீபின் ஹாத்தம் இடத்துல, ஹாத்தமுத்தாயுடைய மகன் அதீபின் ஹாத்திம்கிட்ட போகிறாங்க. போய் அந்த சகோதரி சொல்கிறா, இஸ்லாத்தை பற்றி ஆர்வம் ஊட்டுறாங்க, ரசூலா மிகப்பெரிய நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர், மன்னிக்கக்கூடியவர், அன்பளிப்பெல்லாம் அவனுக்கு தந்தாங்கன்னு கண்ணியப்படுத்தி பேசினான். அதனால் அவருக்கும் ஒரு ஆசை வந்து அவர் மதீனாவுக்கு வந்தார். இவர் தன்னுடைய சமுதாயத்துடைய தை கோத்திரத்தாருக்கு அவர் தலைவராக இருந்தார். அவங்களோட தந்தை ஹாத்தமுத்தாயி, இவரும் பிரபல்யமானவர், கொடையில் மிகப்பெரிய கொடை வள்ளலாக கருதப்பட்டவர் ஹாத்தமுத்தாயி, அப்போ அவருடைய மகன். இப்போ வந்த உடனே அதீபின் ஹாத்திம் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டோடனே மக்கள் அவங்கள பேசி அவங்கள பற்றி கொஞ்சம் பெருசாக பேசி கொண்டாங்க. அந்த தை கோத்திரத்துடைய தலைவர் அவருடைய கழுத்தில் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு சிலுவையை போட்டிருந்தார், கிறிஸ்தவ சிலுவையை போட்டிருந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை தான் ஒதுக்கி கொண்டிருந்தாங்க. இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லா. இதை கேட்டோன்னு இவர் சொன்னார், நான் சொன்னேன், அதீபின் ஹாத்திம் சொல்ல நான் சொன்னேன், இன்னஹும் லம் யஅபுதூஹும்,
இவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வணக்கசாலிகளையோ அல்ல யகூதிகள் தங்களுடைய ஆலிம்களையோ வணங்கவில்லை என்று நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அவங்க இன்னஹும் ஹர்ரமு அலைஹிம் ஹலால, ஹலாலை அவர்கள் மீது ஹராம் ஆக்கினார்கள். வஹல்லுலஹும் ஹராம், ஹராமானதை ஹலால் ஆக்கினார்கள். ஃபத்தபஹும், அவர்கள் பின்பற்றினார்கள். ஃபதாலிக இபாது துமியாகும், இவ்வாறு அவங்க ஹலால் இல்லை ஒன்று அதை ஹராமாக்கினத்தை பின்பற்றினார்கள். ஹலால் ஹராமாக்கினத்தை சிறைந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயம் அது, அதை இவங்க பின்பற்றினார்கள். இதுவும் அவர்களை வணங்குவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுப்பறம் அதியா பார்த்து கேட்டாங்க, யாதி மா தக்கோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயதுருக்கு ஐயோ கால அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று உங்களுக்கு சொல்கிறது எனக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஃபஹல் தாலும் ஷேன் அக்பர் மின் அல்லாஹ், அல்லாஹை விட பெருசு பெரிய ஒன்றை உங்களுக்கு தெரியுமா என்று இருக்குதா என்று கேட்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னால், எதுருக்கு ஐயோ கால லா இலாஹ் இல்லல்லாஹ் ஃபஹல் தாலும் இலாஹின் கைர் அல்லாஹ், ஏன் உனக்கு லா இலாஹ் இல்லல்லான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அல்லாஹை தேர் ஒரு கடவுள் ஒன்று இருக்கிறாய் என்று நீ அறிகிறாயான்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்துடைய கலிமாவை சொன்னாங்க. நான் கலிமா சொன்னவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு பிரகாசத்தை சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் யஹூத மக்தூபுன் அலைஹிம் வநசாரா தாலூன், அறிந்து கொள்ளுங்க யஹூதிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள், நசரானிகள் வழிகட்டவங்க என்று சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அவங்களும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவங்களும் இந்த ஆயத்துடைய தஃப்ஸீரில் சொல்கிறாங்க, இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், இந்த அவங்க ஹலாலாக்கினதை ஹராமாக்கினது எந்தவித ஆதாரம் இல்லாமல் ஹராமாக்கின ஹலாலாக்கின விஷயங்கள் அவர்களை பின்பற்றினார்கள், எனவே அதை இபாதத்தாக அல்லாஹ் அவர்களை சொல்கின்றான். ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா உமிரு, இந்த ஆயத்தில் தொடரல, ஒமா உமீரு இல்லாலி அம்புது இல்லாஹும் வாஹிதா, ஒரே இறைவனை வணங்கும்படி தான் அவர்களுக்கு அவங்களோட ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை, அதை பின்பற்றும்படி சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பின்பற்றவில்லை. அல்லாஹுடைய ஷரியத்தை பின்பற்றாமல் அவங்க சொன்ன ஷரியத்தை பின்பற்றினார்கள். லா இல்லாஹ இல்லாஹு, அல்லாஹு வைத்தவர் வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை, அவன் ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன், சுபஹானஹும் ஐஷ்ரிகூன், இவங்க எந்த இணை வைக்கின்றார்களோ ஷிருக் வைக்கின்றார்களோ அது அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த விஷயங்களை விளங்கி அல்லாஹுவை இறைவனாக ஏற்று அவனுக்கு வெளிப்படக்கூடிய பாக்கித்தன சிபாக்குவானாக. சுபஹானல்லாஹி வஹம்திஹி, சுபஹானக அல்லாஹு வஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.